வணக்கம் தமிழா, இது உங்கள் மிஸ்டர் தமிழா, நான் உங்கள் வசன். ஓகே நம்ப இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும், நீங்கள் தமிழ் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா மேஜிக் லெட்டர்ஸ். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அது பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாமல் தகவல் பரிமாற்றத்துக்கு ரொம்ப பழைய டெக்னிக் நினைக்கிறேன் இது. ஸோ அதை இப்போ நம்ம புதுசாக செஞ்சு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் யாரெல்லாம் இதுக்கு மாதிரி செஞ்சுருக்கீங்க, எஸ்பெஷலி லவ்வர்ஸ், இந்த மாதிரி லெட்டர்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ எப்படி பண்ணால் நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அதே தான் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழாக வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு, ஸோ அந்த இன்வெஸ்டபிள் லெட்டர் அதாவது மேஜிக் லெட்டர் எப்படி ரெடி பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம த்ரீ டைப்பில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சுருக்கேன், ரெண்டு ஒயிட் பேப்பர், கொஞ்சம் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே இந்த மாதிரி ரெண்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எயிட் ஷீட்டு நல்லா இப்படி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நினச்சாச்சு ஒரு ஒயிட் ஷீட்டை, இதில் கொஞ்சம் இதற்கு தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கையில் வச்சுட்டுருக்கலாம். இதுக்கு எக்ஸஸ் தண்ணி வந்து சுத்தமாக கீழே போயிட்டோம். நம்ம கொஞ்சம் திக்கான பேப்பர், ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம நோட்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகணும். ஸோ இதை வந்து இந்த கண்ணாடி மேலே இப்போ நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஓகே இந்த மாதிரி மிரர் மேலே போடுறதால நம்மளுக்கு வந்து பின்னாடி எழுதும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு இந்த ட்ரை பேப்பரையும் எடுத்துனப்போ அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த தகவலை இதில் இந்த பேஸ்ட் பண்ண பேப்பருக்கு மேலே எழுதுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேனல் போய் எழுதுறேன். இப்போ நம்ம இதில் நம்ம சேனல் போய் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எழுதணும், சீக்கிரட்டாக மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை எழுதுங்க. ஓகே இப்போ இது மேலே நம்ம எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற ஷீட்டை நம்ம எடுத்துருவோம் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுனது ரைட் ஆகிருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வெளியே காய போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் மேஜிக் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் காய போட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கும் தெரியல, உங்களுக்கு எதனா தெரியுதா பாருங்கள். ஓகே இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் எடுத்த விஷயத்தை ஏதாவது நம்ம கொடுத்தவங்க கிட்ட இதை தண்ணியில் போட சொல்லி நம்ம இன்டிமேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம். இதை மறுபடியும் நம்ம தண்ணிக்குள்ளே போடலாம். ஓகே ஓகே நல்லா பாருங்கள், நம்ம என்ன எழுதணுமோ அது திரும்பவும் நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ வெறும் கண்ணால் நம்ம அந்த பேப்பரை பார்க்கும்போது நமக்கு அதில் என்ன எழுதியிருந்தது ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது நமக்கு இது தெரியுது இல்லையா. ஸோ இது ஃபஸ்ட் டைப், வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே நம்ம இப்போ நம்ம அடுத்த டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம். நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு ஒயிட் பேப்பர் எடுக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இதில் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்களோ, ஒரு இங்கு பேனால் அந்த எலுமிச்சதோட சாரியோ இல்லை நார்மலாக இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பட்ஸ் இருக்குது. இந்த பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த பேஸ்ட்டை உள்ளே வச்சுக்கோம். அதனால் நான் அதில் வச்சு இப்போது இதில் ரைட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஓகே இதில் நம்ம ரைட் பண்ணியாச்சு. இதுலையும் நம்ம சேனல் பேர் தான் எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷீட்டில் இதில் நம்ம எழுதியிருக்கோம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போச்சுன்னா இதில் இருக்கிறது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஒரு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒயிட் பேப்பர் பாருங்கள், இதில் நம்ம ரைட் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இதில் இல்லை. ஓகே இது வந்து நம்ம இந்த லெமனில் எழுதுனதை நம்ம கீழே ஒரு கேண்டில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா, கேண்டிலோ நெருப்போ இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது இதில் நம்ம எழுதின லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். ஸோ வாங்க அது எப்படி தெரியுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் கிட்டே வந்திருக்கோம். இப்போ நம்மளோட கேண்டில் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து கேஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டரு இப்போ நான் அந்த கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க, கருகிடும் பேப்பர். நம்ம கொஞ்சம் தொழவாக வச்சு தான் இதை ஹீட் பண்ணி ஆகணும்.
ரொம்ப கெட்டு எடுத்துட்டு பேப்பர் வந்து ஓட்ட வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம ரொம்ப க்ளோஸ் அப் எடுத்துகிட்டு போது ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதின லெட்டர் வந்து இதில் தெளிவாக தெரியாது. நம்ம அடுத்த மெத்தட் வந்து மூணாவது ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில், மெழுகு பற்றி யூஸ்டு யூஸ் இல்லாத இல்லை ஏதாச்சும் ஒயிட் கலர் இருக்குது சோப்பு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சீக்ரெட் லெட்டர் சொல்லுமோ அதை இந்த கேண்டலில் நம்ம இப்படி அழுத்தமாக கொஞ்சம் ரைட் பண்ணிக்கலாம். எழுதிட்டு நம்ம இப்போ தட்டி வச்சுக்கலாம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டரில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கே தெரியும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன எழுதுனுட்டு உங்களுக்கும் தெரியாது. இது மாதிரி இருக்கும்போது இது மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பவுடரு இல்லை வீட்டில் கலர் கோலமாக இருக்கும் சம்திங் ஏதோ ஒன்று மஞ்சத்தூள் கலர் பவுடர் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம இது எழுதுன இது மேலே வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம சீக்ரெட் லெட்டர் என்னன்ட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சீக்ரெட் மெசேஜ் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு விஷுவலாக ஒரு எப்படி சொல்கிறது லவ்வர்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி அவங்க தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு ஆயிரம் வந்தாலும் ஸோ இது பழைய மெத்தடு. இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் மெசேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி செய்யணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேன்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வெளியே போயிடுது உங்கள் வசந்த். நீங்கள் மறக்காமல் மிஸ்டர் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.